மூன்று விதமான புண்ணியங்கள் செய்தால் நீங்கள் மட்டும் இல்லைங்க, உங்கள் தலைமுறையே சூப்பராக வாழும். கடவுளே, நான் நல்லா இருக்கணும், என் பின்னாடி வர தலைமுறையும் நல்லா இருக்கணும்னு எல்லாருமே வேண்டிப்பீங்கல்ல, அதுக்கு நாம் என்ன செய்யணும்? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது நான் ஒரு ஸ்டோரி புக்கில் படித்தேன். ஸோ அதை தான் வந்துட்டு உங்களுக்கும் வந்துட்டு ஷேர் பண்ண போகிறேன். நான் சொல்கிற ஸ்டோரி எல்லாமே நான் வந்துட்டு ஸ்டோரி புக்ஸில் படித்தது தான். அதே நான் வந்துட்டு ஷார்ட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டோரியாக சொல்கிறேன். இது எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நான் சொல்கிற ஸ்டோரிஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு மோட்டிவேட்டுமே கொடுக்கும். அண்ட் ஆல்சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை டச் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் அந்த கதையை பார்த்துட்டு அந்த மூணு புண்ணியங்களை பார்க்கலாம். இல்லை இல்லை இல்லை, அந்த கதையிலே அந்த மூணு புண்ணியங்கள் வந்துடும் பாருங்களேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு வெப்சைட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் திஸ் வீடியோ ஆல்சோ ஸ்பான்சர்ட் பை ஜென்ரிவ்யூஸ். ஜென்ரிவ்யூஸ் ஜென்ரிவ்யூஸில் இப்போது நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்க போகிறீங்க, மொபைல் ஃபோன் வாங்க போகிறீங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு ஒன்றும் கூட தெரியாதே, நான் எப்படி போய் வாங்குறது அப்படின்னு யோசிப்பீங்க. அங்கே இருக்கவங்க கிட்டே கேட்டால் இது நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும்னு கொஞ்சம் வியாபாரிகள் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் இந்த ஜென்ரிவ்யூஸில் உண்மையான அதை பற்றி டெப்த்தாக ரிவ்யூஸ் எல்லாமே வந்துட்டு பண்ணுவாங்க. கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். அண்ட் ஆல்சோ இந்த கேட்ஜெட்ஸ் ப்ராடக்ட்ஸ் பற்றின ஃபுல் காம்போ ரிவ்யூஸுமே இருக்குது. ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஊரில் ஒரு அப்பா மகன் அம்மா இருக்காங்க. ஒரு நாள் அந்த அப்பா ரொம்ப வேலை செஞ்சு களைப்பாகி போய் தூங்க போகிறாரு. அவர் தூங்குற நேரத்தில் டைமில் அவருக்கு ஒரு கனவு வருது. யமந்தர்மர் ராஜா அவரை வந்து அந்த பாசக்கயிறை வச்சு நான் உன்னை மேலே கூட்டிகிட்டு போக போகிறேன்ட்டு அந்த யமதர்ம ராஜா கிட்ட அவர் ஒரு உரையாடல் வைக்கிறாரு. ஸோ அது என்னன்னு பார்க்கலாமா? யமதர்மராஜா, நான் என் பையனுக்கு எதுவுமே பண்ணலை, அட்லீஸ்ட் நான் சம்பாதிச்சு வைக்கிறேன், விஷயங்கள் அவனுக்கு கற்றுக் கொடுத்துட்டு வரேன், எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்கன்னு கேட்குறாரு. யமதர்மராஜா சொல்கிறாரு, உன்னோட அடுத்த தலைமுறை வாழணும்னா அவனுக்கு பணம் சேர்த்து வைக்கிறதோ அப்படி நீ ஒரு சில விஷயங்கள் சொல்லித்தரதோ கிடையாது, அதுக்கு நீ மூணு புண்ணியங்கள் செய்யணும் தான் சொல்கிறாரு. அதை நீ இது வரைக்குமோ செய்யலை, ஸோ அதனால் கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு இதுக்கு மேலே கால அவகாசம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. சரி, நீங்கள் எப்படியோ கால அவகாசம் கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க, எனக்கு அந்த மூணு புண்ணியங்கள் என்னவாச்சும் சொல்லுங்களேன், நான் அதை தெரிஞ்சுக்கிட்டாச்சும் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த யமதர்ம ராஜாவும், உனக்கு நான் ஒரு கதையாகவே சொல்லிடுறேனேன்னு அந்த கதையை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. இது ரொம்ப 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 பழைய காலத்து கதை. பழைய காலத்து கதையாக இருந்தாலும் நம்ம லைஃபுக்கு சூட்டபிளான கதை. இது ஒரு ராஜாவின் கதை, அரசரின் கதை. ஆனால் இதில் மெயினே ரெண்டு கேரக்டர், ஒன்று அந்த அரசர், இன்னொன்று அந்த இளவரசி. அரசரோட இன்னொரு தலைமுறை தானே அந்த இளவரசி. ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பெரிய ஊருக்கு ஒரு அரசர் இருக்கார். அவர் பேர் நம்ம இந்திரன்னு வச்சுக்கலாம். அந்த இந்திர அரசர் ஒரு அழகான மகள் பேர் இருக்கிறார். அவள் பேர் கலைன்னு வச்சுக்கலாம். இன்னும் நிறைய உங்களுக்கு நேம்ஸ் தோணுச்சுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்காக அந்த அடுத்தடுத்த ஸ்டோரியில் நான் அந்த நேமை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இந்திர அரசருக்கு ஒரு ஒய்ஃப் இருப்பாங்களே, அரசி. அந்த அரசி இறந்து போகிறாங்க. ஸோ அவங்க இறந்து போயிட்ட பிறகு அந்த இளவரசியை, கலை என்ற இளவரசியை, இந்திரன் அரசன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்க்குறாரு. ரொம்ப கண்டிப்பாக கல்வி கற்றுக்கணும், வீரமாக இருக்கணும்னு சொல்லி சொல்லி வளர்க்குறாரு. அவங்களுக்கு எல்லா கல்வியுமே வீரமும் அவங்க வந்துட்டு சொல்லி கொடுக்குறாங்க. அதை எல்லாமே சொல்லி கொடுத்த பிறகு அவங்க பெரிய ஆள் ஆக ஆக கலை கல்வி எல்லாத்தையும் சூப்பராக அவங்க வந்துட்டு கற்றுக்கிட்டு ஒரு நல்ல பெண்மணியாக இருக்காங்க. ஒரு நாள் அந்த அரசர் இறந்து போகிறாரு. வழக்கமாக அரசர் இறந்து போனால் அவங்களுக்கு அடுத்து வர இளவரசி ஆர் இளவரசன் தானே இருக்கணும். ஸோ அவங்களுக்கு அடுத்து இளவரசி தான் இருக்காங்க. அந்த அரசரோட குடும்பத்தார் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க வரக்கூடாது, இவங்களுக்கு ஒரு பையன் இருப்பான்ல, ஸோ அவன்தான் வரணும், அப்போ தானே அந்த சொத்தெல்லாம் நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு நினச்சி அந்த இளவரசியை வர வைக்கக்கூடாதுன்னு அரசன் இறந்த பிறகு இன்னொருத்தவங்க அரசன் இல்லை அரசியாக வந்தால்
ஒரு சுழல் ஆறு இருக்குது. ஸோ அதில் போய் நம்ம வந்துட்டு நீராடிட்டு வரணும். அண்ட் அந்த இறந்தவங்க அரசர் அரசியோட இறந்தவங்களோட காரியம் எல்லாமே முடிச்சிட்ட பிறகு தான் இவங்க வந்துட்டு அரசர் இல்லை அரசின்னு ஆக முடியும். ஸோ தட் அரசரோட எல்லா பணியும் முடிஞ்ச பிறகு இளவரசி என்ன பண்ணணும், நீராடிட்டு வரணும் அந்த சுழல் ஆறில். அந்த அரசர் குடும்பத்தார் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவங்க ஆகக்கூடாது. ஸோ அதனால் அந்த சுழல் ஆறில் நீராடும் போதே அவங்களை எப்படியாவது சாகடிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்காக ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த நாளுமே வருது, இளவரசி அரசியாகிற நாளுமே வருது. அவங்க போய் அந்த சுழல் ஆறில் நீராட போகிறாங்க. நீராட போகும்போது ரொம்ப தைரியத்தோடு போகிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு நிறைய கல்வி கலை எல்லா நாலேஜும் இருக்குது. ஸோ அதனால் அவங்க தைரியமாக போகிறாங்க. போன பிறகு யாருமே எதிர்பார்க்காத மாதிரி, ஏன் அந்த இளவரசியை எதிர்பார்க்காத மாதிரி, ஆனால் அந்த ராஜ குடும்பத்தார் எதிர்பார்த்த மாதிரி அந்த இளவரசியும் அந்த சுழலில் மாட்டுறாங்க. மாட்டின உடனே அவங்க எதுவுமே கத்தலை, கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாருமே அதிர்ச்சியில் இருக்காங்க. இப்போ யாரை வர வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்த ராஜ குடும்பத்தார் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இவங்களும் போயிட்டாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் என்னோடய மூத்த பையனை அரசராக்கிடலாம். ஸோ அந்த மாதிரி சொன்ன உடனே அங்கே இருக்கிற அமைச்சர் மந்திரி எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லவங்க, கரெக்டாக அந்த ரூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நடப்பாங்க. ஸோ அதனால் அந்த அமைச்சர் மந்திரி எல்லாருமே வந்துட்டு இல்லை முடியாதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் யாருமே கேட்கல. அதில் ஒரு அமைச்சர் மட்டும் சொல்கிறாரு, எனக்கு இளவரசி இறந்த மாதிரி தோணலை, அண்ட் நானும் வெளியில் போய் சொல்ல மாட்டேன், யாரையும் சொல்லவும் விட மாட்டேன், ஒரு வருஷம் கால அவகாசம் வேணும். அவங்க மட்டும் ஒரு வருஷம் கழித்து வந்தாங்கன்னா அந்த இளவரசி தான் அரசி ஆகணும், அண்ட் ஒரு வருஷம் கழித்து வரலனா நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் மூத்த மகன் ஆகட்டும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஒரு வருஷம் ஆகுது. ஒரு வருஷம் கழித்தும் இளவரசி இல்லை, அப்போது என்ன ஆயிருக்கும், எல்லோரும் யோசிச்சுருப்பாங்க, இறந்துருப்பாங்க. ஸோ அதனால் எல்லாருமே யோசித்து அந்த ராஜ குடும்பத்தாரோட அந்த மூத்த பையனை வந்துட்டு அரசனாக ஆக்க பார்க்குறாங்க. அரசனாக ஆக்கணும்னா என்ன பண்ணணும், அந்த சுழல் ஆறில் போய் நீராடணும். அண்ட் ஆல்சோ முன்னாடி இறந்தவங்க அரசி ஆர் அரசன் இறந்தவங்களோட காரியம் எல்லாமே வந்துட்டு ஃபினிஷ் பண்ணணும். ஸோ அப்போ தான் அவங்க வந்துட்டு அரசன் இல்லை அரசி ஆக முடியும். ஸோ அதனால் இப்போது அந்த சுழல் ஆறில் போய் குளிக்க போகிற அந்த சுழல் ஆறில் அந்த மூத்த மகன் போய் நீராட போகிறாங்க. என்னென்ன சேஃப்டி இருக்கோ எல்லாத்தையும் வந்துட்டு அந்த ராஜ குடும்பத்தார் தேடுறாங்க. அண்ட் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு சுழலே இருக்காத இடத்துல போய் அந்த மூத்த மகனை நீராட விடுறாங்க. பட் ஆனால் இருந்தாலுமே அங்கே ஏதோ ஒரு சுழல் வந்து அந்த பையனை கூட்டிகிட்டு போயிடுது. அங்கே ஆச்சரியம் என்னென்னா, அந்த இளவரசி திரும்பி வந்தாங்க. திரும்பி வந்தவங்க அந்த அமைச்சர் மந்திரிங்களாக பார்த்து அவங்க எப்படி திரும்பி வந்தாங்கன்ற கதையை சொல்கிறாங்க. ஆல்ரெடி இளவரசிக்கு அரசன் வந்துட்டு நிறைய கல்வி கலைன்னு கற்றுக் கொடுத்துருக்காரு. அதில் மேல்நிலையாக நீச்சல் எப்படி அடிக்கணும்னு கற்றுக் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் அவங்க வந்துட்டு தப்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க தப்பிச்சு ஒரு கிராமத்துக்கு போகிறாங்க. அந்த கிராமத்துக்கும் இந்த ராஜ்யத்துக்கும் ஒரு பெரிய வன்மம் இருக்குது. இளவரசி கையில் ஒரு ராஜ்யம், அந்த ராஜ்யத்து ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கும். அந்த சிம்பிளை பார்த்தாலே போதும், அங்கே இருக்கிற ஊர் மக்கள் இவங்களை கொலை பண்ண தொடங்குவாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அண்ட் ஆல்சோ இளவரசியை பார்த்துட்டாங்க, இளவரசியை இப்போ கொல்றதுக்கு போகிறாங்க. அந்த மாதிரி கொல்ல போகும்போது அவங்க அந்த அணிகலன் அதெல்லாமே வந்துட்டு கழட்டி வைக்க சொல்கிறாங்க. அந்த அணிகலனை கழித்து வைக்கும்போது அவங்க கையில் ஒரு ரிங் மாதிரி இருக்குது. இளவரசி கையில் நிறைய ரிங் இருக்கும். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இதுதான் ஸ்பெஷாலிட்டியே. ஏன்னா இந்த ரிங் வந்துட்டு அந்த கிராமத்தோட ஒரு அடையாள மோந்திரம்னே சொல்லலாம். இதை வந்துட்டு ஒரு நன்றிக்காக கொடுத்துருப்பாங்க. அப்போதான் வந்துட்டு ஞாபகம் வருது அந்த ஊர் மக்களுக்கு, இவங்க இந்த ராஜ்யம் என்ன இவங்களுக்கு நன்மை செய்ததுன்னு. இவங்க தப்பே பண்ணாததுக்கு மாட்டியிருந்தாங்க இந்த ஊர் மக்கள். ஸோ அந்த டைமில் அந்த ராஜா தான் வந்துட்டு இந்த ஊர் மக்களை காப்பாற்றினாங்க. ஸோ இதை வந்துட்டு மறக்கக்கூடாதுன்னு அந்த ராஜா வந்துட்டு இளவரசி கையில் அந்த மோந்திரத்தை வந்துட்டு கொடுத்தாங்க. இளவரசியுமே அந்த மோதிரத்தை எப்பயுமே கையில் போட்டிருப்பாங்க. இதை எல்லாத்தையும் அவங்க வந்துட்டு மெமரைஸ் பண்ணி அண்ட் ஆல்சோ இந்த இளவரசி கிட்ட வந்துட்டு மன்னிப்பு கேட்டு
உங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய விரும்புகிறோம், உங்களுக்கு எந்த உதவியாக இருந்தாலும் கேளுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் இவங்க அப்பா இறந்தது, இந்த சுழலில் மாட்டி இந்த பக்கம் வந்தது, அண்ட் இப்போது அந்த ராஜ்யம் எப்படி இருக்குன்னு இளவரசிக்கு தெரியும் அந்த ஊர் மக்கள் மூலயமா. ஸோ அது தெரிஞ்சு அங்கே ஒரு பிளான் போட்டு அந்த பையனை வந்துட்டு அனுப்பிவிட்டாங்க. அதாவது அந்த சுழலில் மாட்ட வச்சாங்க. அண்ட் இப்போது அந்த ராஜ்யத்துக்கே இளவரசி நம்ம ராஜாவோட பொண்ணு தான். இதில் அந்த மூணு புண்ணியங்கள் இப்போ தெரிஞ்சதுன்னா உடனே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் ஆனால் இந்த வீடியோவில் நான் அந்த மூணு புண்ணியங்கள் என்னன்னு சொல்கிறேன். முதலாவது, தேவைப்படுபவர்களுக்கு தேவையான இடத்தில் இரக்கம் காட்டுவது. இப்போது அந்த ராஜா இந்த ஊர் மக்களுக்கு நல்லது செய்யலைனா இப்போ இந்த இளவரசி என்ன ஆயிருப்பாங்க? அந்த பெற்றோர் இந்த மாதிரி இரக்கம் காட்டதுனால தான் இப்போது அவங்களோட குழந்தை, அதாவது இந்த இளவரசி, ஒரு நாட்டை ஆள்ற அரசியாயிருக்காங்க. இரண்டாவது, பொருளாதார சூழலை குடும்பத்தாருடன் பகிருங்கள். அதாவது இந்த மணி, இந்த பணம், இந்த ராஜ்யத்தை எப்படி ஆள்றது, இது எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த மகளுக்கு அந்த ராஜா கற்றுக் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால தான் அந்த ராணியும், அதாவது அந்த அரசியும் இளவரசியும் அரசி ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளான்லாம் போட்டு ஆகியிருக்காங்க. ஸோ அதையும் மைண்ட் தட்டில் வச்சுக்கோங்க. மூன்றாவது, உங்கள் குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் கலையை பற்றி ஊக்கமளிப்பது. அதாவது இப்போ இந்த ராஜா இந்த இளவரசிக்கு ஸ்விம்மிங், கலைகள், அப்புறம் கல்வின்னு கற்றுக் கொடுக்காமல் இருந்திருந்தா இந்த மாதிரி இவங்க வந்துட்டு நின்றுருக்க மாட்டாங்க. இது எல்லாமே லைஃபுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதை பண்ணாலே உங்களோட அடுத்தடுத்த தலைமுறை கண்டிப்பாக நல்லா செழிப்பாக வாழும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எடுத்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பை.